பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட பிறகு என்னென்னலாம் அடிப்படை தேவைகள் மக்களுக்கு தேவையோ, அதேபோல் பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு ஏற்படுகின்ற போக்குவரத்து நெரிசல், பொதுமக்களுக்குரிய பாதுகாக்கப்பட்ட குடிநீர், கழிப்பிட வசதிகள் போன்றவற்றை எவ்வாறு அமைக்க இருக்கின்றார்கள் என்பதை உறுதி செய்வதற்காகவும் இன்றைய தினம் மேற்கொண்ட இந்த ஆய்வில் நம்முடைய மாவட்ட அமைச்சர் அன்பரசன் அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரி வரலட்சுமி அவர்களும், அதேபோல் நம்முடைய துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய மதிப்பிற்குரிய அபூர்வா அவர்களும், துறையினுடைய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய மெம்பர் செக்ரட்டரி அவர்களும் ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த பணிகளை தரத்தோடு எவ்வளவு விரைவாக செய்து முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்து முடிப்பதற்கு அதிகாரிகளுக்கும் இந்த பணியினுடைய ஒப்பந்ததாரருக்கும் துறையின் சார்பிலே பல்வேறு அறிவுறுத்தல்களை சொல்லியிருக்கின்றோம். அவரும் இந்த பணியை விரைவுபடுத்தி முடிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். 88 ஏக்கர் நிலப்பரப்பளவிலே அமைய இருக்கின்ற இந்த பேருந்தில் கிட்டத்தட்ட மாநகரத்துடைய பேருந்துகள், அதேபோல் வெளியூர் செல்லுகின்ற விரைவு பேருந்துகள் மற்றும் இந்த ஆமினி பஸ்கள் என்று சொல்லப்படுகின்ற தனியார் பேருந்துகள் ஆகியவை 285 பேருந்துகள் இங்கே நிறுத்தப்பட்டு வருகை தந்து பயணிகளுக்கு பேருதவியாக இருக்கும் இந்த பெரிய அற்புதமான திட்டத்தை விரைவுபடுத்தி விரைவாக முடிப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம்.